கோலிவுட்டோட லேடி சுப்ரீமோ நயன்தாரா அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க, எல்லாத்துலயுமே ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வெளிப்படையா தான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் ஒத்துப்பா? நம்ம நயன்தாரா ஒத்துக்கிறாங்களே. பிரசன்டா விக்னேஷ் சிவனை லவ் பண்ணிட்டு இருக்க நம்ம நயன்தாரா அவரோட பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டரான வி அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி இயரிங் போட்டு இருக்காங்க. பொதுவா இதெல்லாம் ஹாலிவுட் சைட் தான் பார்க்க முடியும், ஏன் பாலிவுட்ல கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் கோலிவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம நயன்தாரா தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சுன்னா என்ன வேணா போவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. விக்னேஷ் சிவனுக்காக வி இயரிங் போட்டவங்க இவங்களோட முன்னாள் காதலரான பிரபுதேவாக்காக கையில பச்சைலாம் குத்துனாங்க. இந்த வி ஷேப் இயரிங் போட்டுட்டு சம்மர் ஸ்டைலா லுக் கொடுக்குற நம்ம நயன்தாராவோட இந்த போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. விக்னேஷ் சிவனோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. காரணம் என்னன்னா, விக்னேஷ் சிவனை நயன்தாராவோட ஃபேமிலிக்கு பிடிச்சு போயிடுச்சு, நயன்தாராவை விக்னேஷ் சிவனோட ஃபேமிலிக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம எனக்கு மருமகன் வந்தா அது நயன்தாராவா மட்டும்தான் இருக்கணும்னு விக்னேஷ் சிவனோட அம்மா வரைக்கும் சொல்றாங்க. அநேகமா இவங்களோட திருமணம் இந்த இயர்ல நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ சினிமா ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் இது எல்லாத்துலயும் ஒன்னா பார்த்த இந்த ஜோடிய கூடிய சீக்கிரம் மணவரையில ஒன்னா பாத்துருவோம்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம நயன்தாராவோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் சந்தோஷகரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சினிமா லைஃப்லயும் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. நிஜ வாழ்க்கையில இவங்களோட ஹீரோவான விக்னேஷ் சிவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சினிமால ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தர மாதிரியான கதையை தான் சைன் பண்றாங்களாம். அந்த வகையில கைவசம் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற சப்ஜெக்ட் வச்சுட்டு இருக்காங்க. இதுல இதுக்கு முன்னாடி இருமுகன் திரைப்படத்துல விக்ரமோட ஒன்னா சேர்ந்து நடிச்ச நயன்தாரா திரும்பவும் விக்ரமோட இன்னொரு படத்துல இணைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கௌதம் மேனனோட இயக்கத்துல நம்ம விக்ரம் ஒரு படம் நடிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுச்சு இல்லையா, அந்த படத்துடைய கதைக்கு நயன்தாரா தான் பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு கௌதம் நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். இந்த படத்துல நயன்தாராவை கமிட் பண்றதுக்காக அவங்க கிட்ட பேசும்போது நயன் கிட்ட சம்பளத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியான நம்ம கௌதம் படத்துல இவங்க நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதால கொஞ்சம் முன்ன பின்ன அமௌண்ட்ல கம்மி பண்ணி கேட்டு பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிட்வீன் கேப்ல ஆல்ரெடி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்படும்னு அறிவிச்ச தேதியில படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகாததுனால கடுப்பான நம்ம விக்ரம் என்ன பண்ணிருக்காருன்னா, விஜய் சந்திரோடைய இயக்கத்துல நடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கு நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு துபாய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எனிவேஸ், எது எப்படி இருந்தாலும் படத்துல நயன் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத கௌதம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அறிவிச்சிருவாரு. என் பையன் ஸ்டார் ஆக வேண்டாம், நடிகனாகணும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து நடிக்கணும் படத்துல, நடிச்சார்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் ஆயிடுவார்.